திராவிட மாடல் ஆட்சியுடைய கிளைமேக்ஸு நெருங்கிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் ஆமாம் சமீபத்தில் அமலாக்கத்துறையோட அஞ்சு நாள் விசாரணை முடிச்சுட்டு புழல் சிறையில் ஓய்வில் இருக்கக்கூடிய நம்முடைய புழல் சிறையின் அலையா விருந்தாளி இலக்கா இல்லாத அமைச்சர் மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்களுடைய தம்பி கேரள மாநிலம் கொச்சியில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறதா புதிய தலைமுறை இன்னைக்கு செய்தி வெளியிட்டுருக்கிறாங்க ஏற்கனவே விசாரணையின் போது அமலாக்கத்துறை கிட்ட எனக்கு இது தெரியாது அது பற்றி தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே தம்பிக்கு தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறதா நம்மளாம் கேள்விப்பட்டிருந்தோம் இப்போ அந்த தம்பி சிக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்த ரெண்டு நல்ல தம்பி சிக்கிட்டாரு அடுத்து தம்பியும் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரப்படும் போது முழுசாக வந்து இவங்க வந்து விசாரணை வளையத்துக்குள்ள வரும்போது கண்டிப்பாக இவர்கள் வந்து நீதிமன்றத்தின் முன் நிற்க வைக்கப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டு சிறையின் விருந்தாளியாக புலலுக்கோ இல்லைனா திகாருக்கோ செல்வார்கள் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது இதன் மூலமாக திமுகவின் அடுத்தடுத்து காத்திருக்கக்கூடிய அமைச்சர்களும் விசாரணை வளையத்துக்கு வந்து வரிசையாக சிறையை நோக்கி அணிவிப்பாங்க அப்படிங்கிறதும் தெரியுது இறுதியாக திமுகவுடைய தலைமையையும் கை வைப்பாங்க அமலாக்கத்துறை அப்படிங்கிறதும் தெளிவாக தெரியுது எது எப்படியோ ஊழல் செஞ்சால் லஞ்சம் வாங்கினா சட்டவிரோதமாக பணம் சம்பாதிச்சா மாட்டிக்கிடுவோம் சிறைக்கு செல்வோம் அவமானப்படுத்தப்படுவோம் அரசியலில் எதிர்காலத்தை இழந்து போவோம் அப்படிங்கிறது அடுத்து அரசியலுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் இவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது இதுலேருந்து புரியுது இந்த காணொளி பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கருத்துப்பட்டதில் சொல்லுங்கள் நன்றி